ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். சமுர்தி பிராந்திய அமைப்பினூடாக உக்குவளை பிரதேச செயலக பிரிவினால் உத்தேசிக்கப்பட்டுள்ள வெனிலா தோட்ட வேலை திட்டம் தொடர்பான பயிற்சியொன்று அண்மையில் நடைபெற்றது. உக்குவளை பிரதேச செயலாளர் சேரசிங்கவின் தலைமையில் காரியாலய கேட்போர் கூடத்தில் இந்த பயிற்சி இடம்பெற்றது. இந்த பயிற்சி நெறி ஆர்வமுள்ள பயனாளிகள் மற்றும் உத்தியோகத்தர்களின் பங்கேற்றலுடன் நடைபெற்றது. வவுணதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட உன்னிச்சை செல்லும் பிரதான பாதையில் அமைந்துள்ள 200 வில் கிராம பாலம் இராஜாங்க அமைச்சர் எஸ் சந்திரகாந்தனினால் திறந்து வைக்கப்பட்டது. பாதிப்படைந்து காணப்பட்ட 200 வில் பாலத்தினை புனரமைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய இந்த பாலம் சுமார் 15.3 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன கிளிநொச்சியில் அமைந்துள்ள ஆனையிறவு உப்பு உற்பத்தி நிலையத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தார். உப்பு உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் தேவைகள் குறித்து உப்பளத்தின் முகாமையாளர் மற்றும் ஊழியர்களுடன் இதன் போது கலந்துரையாடியுள்ளார். குறித்த விஜயத்தின் போது தேசிய உப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஏ பி முரகுட உள்ளிட்ட அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். சாம்பல் தீவு கலப்புக்கான கள விஜயம் ஒன்றை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேற்கொண்டிருந்தார். சாம்பல் தீவு கழிமுகத்திலிருந்து ஒட்டுமொத்த கலப்பும் உள்ளடங்கும் வகையில் இரண்டு பக்கமும் நீர் வெளியேறும் பிரதேசங்களிலிருந்து 500 மீட்டர் வரையிலான பகுதியை மீன்பிடி திணைக்களத்தினுடைய முகாமைத்துவத்திற்கு உட்பட்ட பிரதேசமாக மாற்றியமைப்பது விஜயத்தின் நோக்கமாகும். ஏனைய பிரதேசங்களை திணைக்களங்களின் பராமரிப்பின் கீழ் கொண்டு வருவதற்கு துறைசார் நிறுவனங்களை இணைத்து செயல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அமைச்சர் இதன்போது தெளிவுபடுத்தினார். களப்புக்கும் மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் 2022-2023 ஆண்டிற்கான பெரும்போக பயிற்சிகை தொடர்பான விசேட கூட்டம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஏ ஸ்டாலின் டிமேல் தலைமையில் உயிலங்குளத்தில் கட்டுக்கரை குளத்திட்ட விவசாய கூட்ட மண்டபத்தில் இடம்பெற்றது. முதலாவது நீர் விநியோகம் இம்மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கால்நடை பராமரிப்பு தொடர்பாகவும் இம்முறை கால்நடைகளை தேத்தாவடி கட்டுக்கரையின் மேல் பகுதி புல்லறுத்தான் கண்டல் மேய்ச்சல் தரை போன்ற இடங்களில் பட்டி அடைத்து பராமரிக்கவும் கால்நடை பண்ணையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. விதை நெல் உரமானியம் விவசாயிகளுக்கான காப்புறுதி விவசாய நிலங்களில் கால்நடைகளின் தாக்கம் போன்ற பல விடயங்கள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. கொக்குவில் எல்லை வீதியின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எழுச்சிமிகு மாநகரம் திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாநகர சபையின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட 4ஆம் வட்டாரம் சின்ன ஊரணி கொக்குவில் எல்லை வீதியினை காப்பட் வீதியாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மாநகர சபையின் 2022 ஒதுக்கப்பட்ட பாதீட்டு நிதியிலிருந்து சுமார் 2.5 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த வீதியின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் பொல்கொள்ள நீர்த்தேக்கத்தின் வான் கதவொன்று நேற்று முதல் திறக்கப்பட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த வான் கதவு மூலம் செக்கனுக்கு 1250 கன அடி நீர் வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோவுட் இண்டஸ்ட்ரி தோட்டத்தில் தாயை பிரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட 2 சிறுத்தைகள் மீண்டும் தாயிடம் விடப்பட்டுள்ளன. பிறந்து 10 நாட்களேயான சிறுத்தைகளை கொழுந்து பறிப்பதற்காக சென்ற தொழிலாளர்கள் கண்டுள்ளனர். இதன் பின்னர் குறித்த சிறுத்தை குட்டிகள் நல்ல தண்ணி வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகளினால் தாயிடம் விடப்பட்டுள்ளன. திசை மாறி காணாமல் போன 4 மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் MAC முகமது ரிஃபாஸ் தெரிவித்துள்ளார். கல்முனையிலிருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைக்கு சென்ற படகு 15 நாட்களின் பின்னர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் வாழைச்சேனை துறைமுகத்திற்கு கடற்படையினரால் இழுத்து வரப்பட்டுள்ளது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது
செய்தி பிரிவின் தயாரிப்பு.